ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ் இன்றைய வீடியோக்கான கேள்வி, தினமும் எந்த டைமுக்கு நீங்க எழுந்துப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் காலையில 6:30 இருந்து 8:30 எழுந்துப்பேன். சரி, மனிதர்கள் தான் அதிகபட்சம் உடல்ல குறையோட பார்த்துருப்போம், பட் பூமியில பல உயிரினங்கள் இருக்கு, அதுல பல விலங்குங்க. அப்படி இயற்கையாலையும் மனித தவறாலையும் வாழ கஷ்டப்படுற விலங்குகளை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ நல்லா இருக்கும், சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப்பா நம்ம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 1 செகண்ட் சென்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க 1 நொடி லைக்குக்கு தான் நான் 1 நாள் உழைக்கிறேன். வீடியோ சொல்றாங்க. அதனால பழம் காய்கறி இதெல்லாம் கொடுக்காம ஃபர்ஸ்ட் பாலை மட்டும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் IARக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரெஸ்கியூ சென்டர். அங்க இருந்த யாருமே இது எப்படி உயிர் பிழைச்சிருக்கும்னு நம்பவே முடியலன்னு சொல்றாங்க. இதோட கால்கள் பாத்தீங்கன்னா பெண்டான மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா ஒரே இடத்துல 10 மாசத்துக்கு குத்த வச்சு உக்காந்துட்டு இருந்ததால இதால சரியா நகர கூட முடியல. அப்புறம் 3 வருஷம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து முழுசா ரெக்கவர் ஆகியிருக்கு. கண்டிப்பா இது வேற லெவல் தான். ரோஜர் த ரெட் கங்கரு. ரோஜர் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட பைக்குள்ள இருக்கும்போது ஒரு ட்ரக் முட்டி இருக்கு. இதுவே மத்த விலங்கா இருந்தா செத்துருக்கணும், பட் ரோஜர் உயிரோட தான் இருந்துச்சு. அந்த இடத்துலயே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களாம். அப்புறம் கங்காரு பாதுகாப்பு மையத்துக்கு ரோஜரை அந்த ட்ரக் ஓட்டிட்டு வந்தவரே தூக்கிட்டு போயிருக்காரு. அவங்களும் ரொம்பவே நல்லா ரோஜரை பாத்துக்கிட்டாங்க. இது 6 அடி 7 இன்ச் உயரத்துக்கும் 200 பவுண்ட்ஸ் எடைக்கும் இருந்துச்சா. இதோட மார்பு பக்கம் தான் பயங்கரமா காயம்பட்டிருக்கு, அதனால ரொம்பவே மஸ்குலரா இது தெரிஞ்சது. பல பேர் பாத்தீங்கன்னா ரோஜருக்காக இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி 12 வயசா இருக்கும் ரோஜர் செத்து போயிச்சு. இத கேட்டு பலர் வருத்தப்பட்டிருக்காங்க. பேரண்ட்ஸ் இல்லாமலும் பயங்கர காயத்தோடவும் ஒரு உயிரினம் இத்தனை வருஷம் வாழ்ந்தது பெரிய விஷயம்தான். சிக்ஸ் லெக்ட் காஃப். இந்த கண்ணுக்குட்டிக்கு 6 காலும் 2 வாலும் இருக்கு. சைனால தான் இது பிறந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இது பிறந்ததுமே எல்லாருக்குமே குழப்பம் தானா, ஏன்னா ஹெல்தி என்விரான்மெண்ட்ல இப்படி ஒரு குட்டி பிறக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல. பட் இந்த உடல் பாகங்களை தவிர வேற எந்த குறையுமே இந்த கண்ணுக்குட்டிக்கு இல்ல. இருந்தாலும் யார்கிட்டயாச்சும் வித்துடலாம்னு ஓனர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு கால் இத்தனை இருந்தாலும் சுலபமா இது நடக்க செஞ்சிருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா கால்கள் பாத்தீங்கன்னா அசையாம இருந்துச்சு. இதோட இன்னொரு வால் முதுகுல வந்திருக்கு. இப்படி ஒரு உயிரினம் பிறக்கிறது ரேர் தான். இது பல விதத்துல பலரை மோட்டிவேட் பண்ணும். ஏன்னா தன்னம்பிக்கையோட இந்த கண்ணுக்குட்டி வாழும் போது சில குறையோடவும் குறைகள் இல்லாம இருக்கிற மனிதர்களும் தயங்கி வாழ்றதெல்லாம் மாத்தக்கூடிய விஷயம்தான். புரோக்கன் நெக் ஜிராஃப். ஒட்டகச்சிவிங்கிக்கு அதோட தனித்துவமே உயரம் தான். இதை பயன்படுத்தி முடியாத உயரத்துல இருக்க மரக்கிளைய கூட பறிக்க முடியும். சோ இதுல ஏதாச்சும் குட்டி தப்பு நடந்தாலும் விளைவு பெருசா இருக்கும். இந்த ஒட்டகச்சிவிங்கி செரங்கெட்டி நேஷனல் பார்க்ல வாழுது. அங்க இருக்க மத்த ஒட்டகச்சிவிங்கி கூட தண்டை போடும் போது இப்படி உடஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. இதனால கழுத்து பாத்தீங்கன்னா கோணல் மானெல்லாம் மாறிடுச்சு. யூஸ்வலா காயத்தோட காட்டுக்குள்ள ஒரு உயிர் நம்ம உயிர் வாழ்றது பெரிய விஷயம், ஏன்னா மத்த விலங்குங்க ஈஸியா போட்டு தள்ளிடும். பட் இங்க பாத்தீங்கன்னா மத்த விலங்குங்க இதை தொந்தரவு செய்யல, அதனால ஹாப்பியா தான் இருந்துச்சு. மத்த ஒட்டகச்சிவிங்க மாதிரி மரத்தோட உயரத்துல இருந்து இலைகளை பறிச்சு இதால சாப்பிட முடியல, அதனால தரையில இருக்க புற்கள்ல தான் அதிகம் சாப்பிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒட்டகச்சிவிங்க பார்க்கவே பலர் இந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்றாங்களாம். மே வேஸ்ட் த டர்டல். பிளாஸ்டிக் கழிவுகளால பல உயிரினங்கள் டெய்லியும் இறந்து போகுது. மனிதர்கள் தெரிஞ்சு செய்யற மிகப்பெரிய தவறு இது. அதுல சிக்கின விலங்குல ஒண்ணுதான் மே வெஸ்டும். இது சின்னதா இருக்கும் போது பிளாஸ்டிக் வளையத்தை தாண்டி போயிருக்கு. அந்த சமயம் இதோட இடுப்பு பகுதியில அந்த பிளாஸ்டிக் அப்படியே சிக்கிருக்கு. அப்புறம் வளர வளர அந்த பகுதியில மட்டும் ஆர்கன்ஸ் வளர முடியாம ஹவர் கிளாஸ் ஷேப்புக்கு இந்த ஆமை மாறிடுச்சு. எல்லாருக்குமே தெரியும் ஆமை ஓடுலாம் சமஸ்ட்ராங்கன்னு, பட் அப்பேற்பட்ட ஓட்டையே இந்த மாதிரி மாத்திர அளவுக்கு பிளாஸ்டிக் ரொம்ப தீங்கானதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. டூ ஹெட்டட் டர்டல். குறையோட பிறந்த 95% விலங்குகள் உயிர் வாழ்றது கஷ்டம்தான், ஏன்னா செத்து போயிருங்க. இந்த ஆமை பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா ஜகார்த்தால பிறந்திருக்கு, பட் பிறந்த கொஞ்ச நாள்லயே செத்து போயிருச்சு. மெபுல் ஐலாண்ட்ல ஆமைகளை பிடிக்கும் போது 90 ஆமைகள்ல ஒன்னா இது இருந்துச்சு. இதுல ரைட் சைட் தலை பாத்தீங்கன்னா அதோட வலது பக்கத்தையும் லெப்ட் சைட் தலை இடது பக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கு. இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கோஆர்டினேஷனோட எல்லா பார்ட்ஸும் ஒர்க் ஆகுது. இதை எடுத்துட்டு வந்த 3வது நாள்லயே இறந்து போயிருச்சான். அண்ட் ரீசன் யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி குறையோட விலங்கு பிறந்தா இறந்து போறது
சகஜம்னு விட்டுட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி யாமை பிறக்கிறது ரொம்பவே ரேர். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒன்று பிறந்திருக்கு, அதுவும் 3 மாதத்தில் செத்து போயிருச்சு. 6-legged deer. உடல் உறுப்பு கம்மியா இருந்தாலோ அதிகமா இருந்தாலோ கஷ்டம்தான். இந்த மான் உயிரோட வளர்ந்தது பெரிய விஷயம். இதுக்கு 4 காலுக்கு பதிலா 6 கால் இருக்கு. ஜார்ஜியா எவரெட் ஸ்பிரிங்ஸ்ல தான் இந்த மானை பார்த்து காப்பாத்தினாங்க. ஏன்னா 2 திமிரு பிடிச்ச நாய்ங்க இந்த மான் அட்டாக் பண்ணிருக்கு, அதுல இதுக்கு காயமும் பட்டிருக்கு. அப்புறம் அந்த நாய்களோட ஓனர்ஸ் பார்த்து மானை உடனே காப்பாத்திட்டாங்க. அப்புறம் முதலுதவி செஞ்சு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் இதை பார்த்துட்டு ரெட்ட மான்ல ஒரு மான் முழுசா வளராம கால் மட்டும் ஒட்டி பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமா ரெஸ்கியூ பண்ற மான்களை ஜார்ஜியா யூனிவர்சிட்டிக்கு தான் தூக்கிட்டு போவாங்க. இந்த மானையும் அங்க கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எனிவே வளரும் போதே இது சர்வைவ் ஆகியிருக்கு. அட்டாக் நடந்த பிறகும் உயிரோட இருந்திருக்கு. கண்டிப்பா பல வருஷத்துக்கு இந்த மான் என்னன்னாலும் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கும். டிக்கி த கேட். வாஷிங் மிஷின்ல 30 நிமிஷத்துக்கு வட்டம் அடிச்சு உயிரோட எஸ்கேப் ஆன பூனை இது. அந்த சமயம் வெறும் 9 மாசம் குட்டி தான் இது. வாஷிங் மிஷினோட ஸ்பின்னிங் ஸ்பீட் அதை யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். இந்த பூனை அதுக்குள்ள இருக்கிறத பார்த்ததுமே உடனே வெளியே எடுத்து CPR கொடுத்திருக்காங்க. ஏன்னா வெளியே எடுக்கும் போது மூச்சு பேச்சு இதுக்கு இல்லையா, அதனாலதான் வாயோட வாய் வச்சு மூச்சு வர வச்சிருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் வச்சு 3 மணி நேரத்துக்கு அங்கேயே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பாவம் 30 நிமிஷத்துக்கு கிருட்டு கிருட்டுன்னு சுத்தினதுல பயங்கரமா அடிபட்டிருக்கு. ஆக்சுவலா அந்த ஓனராலையும் டாக்டராலையும் நம்பவே முடியலையா, எப்படி இந்த பூனை உயிரோட படைச்சதுன்னு. இருந்தாலும் உயிரோட எஸ்கேப் ஆகிட்டு இப்ப ஜாலியா இருக்கு. காப்பர்ஸ் பால். பூனைங்க உயரத்துல இருந்து கீழே குதிக்கும் போது பர்ஃபெக்டா அடிப்படாத மாதிரி லேண்ட் ஆகுமா. டாப்பர் 9 வயசு ஆகிற பூனை 14 அடுக்கு பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து உயிரோட தப்பிச்சிருக்கு. இது நம்ப முடியாம தான் இருக்கும். பட் அதுதான் பூனைகளோட ஸ்பெஷலும் கூட. நியூயார்க் சிட்டி அபார்ட்மெண்ட் பில்டிங்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஓனர் பாத்தீங்கன்னா சன்னல் கதவை திறந்து அப்படியே விட்டுருக்காங்க. காப்பரும் சும்மா இல்லாம பிண்ட வழியா போயிட்டு வெளியே நின்று காத்து வாங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் 14 அடுக்கு கீழே விழுந்து மயக்கத்துல படுத்திருக்கு. உடனே ஓனர்ஸ் வந்து காப்பரை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. ஒரு கால் மட்டும் பிராக்சர் ஆகிருச்சான், மத்தபடி காப்பர் ரொம்ப லக்கி தான். இதனால எப்படிப்பட்ட லேண்டிங்கா இருந்தாலும் பூனைங்கெல்லாம் வேற லெவல்ல லேண்ட் பண்ணணும்னு தெரியுது. நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்களுக்கு பிறந்த ஊர் பிடிக்குமா இல்ல வேற எந்த ஊர் பிடிக்கும்னு கேட்டிருந்தேன். அதுல 76% பாத்தீங்கன்னா பிறந்த ஊர்னும், 9% வேற ஊர்னும், 14% ரெண்டுமேனும் சொல்லிருக்கீங்க. விக்னேஷ் வி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராமிஸா இதோட மீனிங் என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா இந்த வீடியோ கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. காட்சன் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல சொந்த ஊர்ல கோழி குண்டு விளையாடினதும் டயரை உருட்டினதும் ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் பிறந்த ஊரை மிஸ் பண்றன்னு வேற மென்ஷன் பண்ணிருக்காங்க. மாலா தினேஷ்குமார் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.